இராச்சியம் பங்கை திட்டமான அமைப்பாங்குடிய கருவை கொண்டவை கயிற்றினால் ஆன கலச்சுவரை கொண்டவை தனிக்கலம் அல்லது பல்கலத்தால் ஆனவை புறபோசணிகளாகும் வித்திகளை உருவாக்குவதன் மூலம் இலிங்கமில்முறை இனப்பெருக்கத்தினை மேற்கொள்ளும் இவை பொதுவாக வெற்றுக்கண்ணுக்கு தெரியாதவை எனினும் சிலவற்றின் இனப்பெருக்க பதிய உடலம் வெற்றுக்கண்ணுக்கு தெரியும் சேதன பதார்த்தங்களை பிரிய அடையச் செய்வதில் பாரிய பங்காற்றுகின்றன பிற அங்கிகளுடன் ஒன்றிய வாழி ஈட்டத்தினை கொண்டிருக்கும் உதாரணம் இலைக்கன் அல்காவும் பங்கஸும் சேர்ந்த ஈட்டமே இலைக்கன் ஆகும் இது ஒன்றுக்கொன்று நன்மை பயக்கின்ற ஓர் சேர்க்கையாக காணப்படுகின்றது இலைக்கனின் அமைப்பினை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுவே பாறைகளில் பதாதியாக குடிபெயரும் தன்மையுடையதாக காணப்படுகின்றது பதாதியாக எனும்போது வழிமுறை வருதலில் முதன் முதலில் பாறையில் சென்று குடியேறக்கூடிய தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது பங்கசுக்கள் மூன்று கணங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று பைலம் சைகோமைகோட்டா அதற்கு உதாரணம் மியூக்கர் பான் பூஞ்சனம் என அழைக்கப்படுகிறது பானில் எவ்வாறு பூஞ்சனம் பிடித்துள்ளது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது ரைசோபஸ் ரைசோபஸின் படத்தினை அவதானிக்கிறோம் பைலம் அஸ்கோமைகோட்டா உதாரணம் அஸ்பர்ஜிலஸ் அஸ்பர்ஜிலஸின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் பென்சிலியம் பென்சிலியத்தின் படத்தினை அவதானிக்கிறீர்கள் மதுவம் ஈஸ்ட் மதுவத்தினை அவதானிக்கிறீர்கள் பைலம் பெசிடியோமைகோட்டா உதாரணம் அகாரிகஸ் அகாரிகஸின் படத்தினை அவதானிக்கிறீர்கள் பங்கசுக்கள் பொதுவாக கண்ணுக்கு தெரியாத போதிலும் அவற்றின் இனப்பெருக்க பதிய உடலங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடியவை அவற்றையே நாம் தற்போதைய படங்களில் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது பங்கசுக்கள் மனிதனுக்கு பயனுள்ளவையாய் அமையும் சந்தர்ப்பங்கள் புரத குறை நிரப்பு உணவாக பயன்படுத்தப்படுகின்றது அகாரிகஸ் என்ற பங்கசு இதற்கு பயன்படுத்தப்படுகின்றது பங்கஸ் புரத சத்து நிறைந்த ஒரு உணவாக உள்ளெடுக்கப்படுகின்றது மிகவும் சுவையான உணவாகவும் காணப்படுகின்றது எனினும் நச்சு காளான்களும் காணப்படுவதால் இந்த பங்கசினை உணவாக உட்கொள்ளும் போது அல்லது எடுக்கும் போது அது நச்சற்ற காளானா என்பதை நாம் உறுதி செய்த பின்னரே சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் பான் உற்பத்தியில் மாவை பொங்கச் செய்ய மதுவம் பயன்படுத்தப்படுகின்றது மதுவம் சுவாசித்தலின் போது கார்பனின் ஆக்சைடு வாயுவை வெளிவிடுகின்றது இந்த கார்பனின் ஆக்சைடு காரணமாக மா பொங்குகின்றது வெள்ளத்தினை நொதிக்கச் செய்து அல்கஹோலாக மாற்றுவதில் மதுவம் பங்காற்றுகின்றது நுண்ணுயிர் கொல்லிகள் உற்பத்தியில் பென்சிலியம் என்ற பங்கசு பயன்படுத்தப்படுகிறது இறந்த சேதன உடல்களை பிரியடைய செய்ய பங்கசு பயன்படுகிறது பங்கசுகள் மனிதனுக்கு தீமை பயக்கும் சந்தர்ப்பங்கள் நோய்களை ஏற்படுத்துகின்றன கேண்டிடா என்ற பங்கசினால் ஏற்பட்ட நோயினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அவரது அக்குள் பகுதி எவ்வாறு காட்சி அளிக்கின்றது என்பதை நீங்கள் இந்த படத்தில் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனினும் இது ஒரு மாற்றக்கூடிய நோய் ஆகும் ரிங்போம் நாம் சாதாரணமாக வட்டக்கடி என அழைக்கிறோம் இது படர் தாமரை என அழைக்கவும் படுகின்றது எவ்வாறு அதன் தோற்றத்தினை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது தாவரங்களிலும் விலங்குகளிலும் நோயை ஏற்படுத்துகின்றன பெர்சிகோலர் என்ற
ஃபங்கஸினால் ஏற்படுத்தப்படும் நோயினை அவதானிக்கிறீர்கள். பைட்டோப்தரா என்ற ஃபங்கஸினால் உருளைக்கிழங்கில் ஏற்படும் அழுகல் நோயை அவதானிக்கிறீர்கள். உணவை பழுதடைய செய்கின்றது. ஃபங்கசுக்கள் பிரபோசணிகள் ஆகும். ஃபங்கசுக்களின் கலச்சுவர் கைட்டின் எனப்படும் பதார்த்தத்தினால் ஆனது, தனிக்கலம் அல்லது பல்கலத்தினால் ஆனது. இவை பிற அங்கிகளுடன் ஒன்றிய வாளி ஈட்டத்தை காட்டுகின்றன. புரதச்சரிவு கூடிய உணவாக காளான்கள் காணப்படுகின்றன. காளான்களில் உணவுக்கு பயன்படுத்த முடியாத நச்சு காளான்களும் உள்ளன. ஃபங்கசுக்கள் சேதன பதார்த்தங்களை பிரியடைய செய்வதில் பிரதான பங்காற்றுகின்றன. ஃபங்கசுக்களால் மனிதரில் தேமல், படர்தாமரை போன்ற நோய்களும், உருளைக்கிழங்கில் அழுகல் நோயும் ஏற்படுகின்றது. பான் பூஞ்சனம், மதுவம், பென்சிலியம், அகாரிகஸ் போன்றவை ஃபங்கஸிற்கு உதாரணங்கள் ஆகும். இராச்சியம் பிளாண்டே. இவை பச்சை தாவரங்கள் என அழைக்கப்படும். 287,000 இனங்கள் வரை காணப்படும். இவை செலுலோசினாலான கலச்சுவரை கொண்டவை. இவற்றின் பச்சை ஒரு மணிகளில் குளோரோஃபில் எனப்படும் நிறப்பொருள் காணப்படுவதால் இவை பச்சை நிறமாக காணப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை ஒளித்தொகுப்பு செயன்முறை மூலம் உணவை உற்பத்தி செய்யும். முழு ஒட்டுண்ணி தாவரங்களான சில தாவரங்களே பிரபோசணிகளாக அல்ல ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றன. இவை இலிங்கமில் முறை மூலமும் இலிங்க முறை மூலமும் தமது இனத்தை பெருக்கும். இவை இரு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. 1 பூக்கும் தாவரம், 2 பூக்காத தாவரம். இராச்சியம் பிளாண்டே நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பூக்குந்தாவரம், பூக்காதாவரம். பூக்குந்தாவரம் 2 பிரிக்கப்படுகிறது. 1 வித்திலை தாவரம், 2 வித்திலை தாவரம். 1 வித்திலை தாவரத்துக்கு உதாரணமாக புல், 2 வித்திலை தாவரத்திற்கு உதாரணமாக மா, பலா போன்றவை காணப்படுகின்றன. பூக்காதாவரம் 2 பிரிக்கப்படுகின்றது. வித்துக்களை உருவாக்கும் தாவரம், வித்துக்களை உருவாக்காத தாவரம். வித்துக்களை உருவாக்கும் தாவரமாக சைக்கஸ் காணப்படுகின்றது. வித்துக்களை உருவாக்காத தாவரம் 4 வகைப்படுத்தப்படுகின்றது. ஈரலுரு தாவரம், பாசி தாவரம், குண்டாந்தடியுரு பாசிகள், பென்னம். ஈரலுரு தாவரத்திற்கு உதாரணமாக மேற்கந்தியா காணப்படுகின்றது. பாசி தாவரமாக போகனேற்றம். குண்டாந்தடியின்றி உருப்பாசியாக சிலாஜினெல்லா. பென்னமாக நெப்ரோலிஸ் போன்றவை காணப்படுகின்றன. நாங்கள் வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரங்களை பற்றி தற்போது கற்கின்றோம். சில வகையான தாவரங்களில் உண்மையான இளைய வியத்தம் நிகழ்வதில்லை. இதனால் உண்மையான வேர், தண்டு, இலை காணப்படுவதில்லை. எனவே இவை பிரிவிதிகள் என அழைக்கப்படும். இவற்றில் உண்மையான கடத்து முளையங்கள் இருப்பதில்லை. உதாரணம் மேற்கந்தியா. மேற்கந்தியாவின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். போகனேற்றம். போகனேற்றத்தின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். சில வகை தாவரங்களில் இளைய வியத்தம் நடைபெற்றுள்ளது. இவற்றில் உண்மையான கடத்தும் இளையங்கள் காணப்படும். அதாவது அந்த தாவரங்களின் இளையம் குறித்த தொழிலை செய்வதற்கென வியத்தம் அடைந்துள்ளது. உதாரணம் செலாஜினெல்லா. செலாஜினெல்லா தாவரத்தின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். இதில் மற்றும் ஒரு சிறப்பம்சம், இணை கவருள்ள முறையில் கிளைகள் காணப்படுகின்றன. இவ்வாறு இணைக்கவர் உள்ள முறையில் வளர்ந்து கொண்டு செல்லும். பென்னம். பென்னத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். நாம் வீடுகளில் பூந்தோட்டங்களில் வளர்க்கும் ஒரு தாவரம் ஃபெர்ன் ஃப்ளவர் எனவும் அழைக்கின்றோம்.
அதில் உண்மையான கடத்து முனையம் காணப்படுகின்றது. ஈரலிப்பான நிழல் நாட்டம் உள்ள இடங்களில் இது செழிப்பாக வளரக்கூடியது. அதன் இலைகளின் அடிப்பகுதியை நோக்குவோமாயின் இவ்வாறான அமைப்புகள் காணப்படும். இவை குவைகள் என அழைக்கப்படும். இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தினை வித்திகளை தோற்றுவித்தல் மூலம் நிகழ்த்தும். அத்தோடு துண்டாதல் மூலமும் நிகழ்த்தும். ஈரலிப்பான நிழலுள்ள இடங்களில் பரம்பி காணப்படும். வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரம். இவற்றின் வித்துக்கள் பழத்தினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை. இதனால் இவை வித்து மூடியிலி எனப்படும். உதாரணம் மடுப்பனை, சைக்கஸ் என அழைக்கப்படும் தாவரம். அதன் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இது நாம் அன்றாடம் அவதானிக்கும் தென்னை பனை போன்ற இயல்புகளை கிட்டத்தட்ட ஒத்ததாக காணப்படும். எனினும் இது ஒரு பூக்காத தாவரம் ஆகும். ஆயினும் வித்துக்களை தோற்றுவிக்கும். இவற்றில் நிலைப்புறான இலையடிகள் காணப்படுவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மற்றும் இத்தாவரத்தில் ஆண் தாவரம் வேறாகவும் பெண் தாவரம் வேறாகவும் காணப்படுகின்றது. பைனஸ் கூம்புளி தாவரம். இது பெரும்பாலும் முனைவு பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரம். அவற்றின் திறந்த வித்துக்களை நாம் அவதானிக்கின்றோம். வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரங்களின் இயல்புகள். அவற்றின் கட்டமைப்பு இயல்பாக இத்தாவரங்களில் உண்மையான வேர் தண்டு இலை காணப்படும். உண்மையான கல நிலையங்கள் அதாவது உரியங்கால் காணப்படும். இத்தாவரங்களின் வடிவமாக பருமனில் பெரியவையாக காணப்படுகின்றன. தண்டு வைரமானதாக காணப்படுகின்றது. இத்தாவரங்களின் போசணையாக தற்போசணிகள் ஒளித்தோப்பினை மேற்கொள்கின்றன. இனப்பெருக்கம். வித்திகள் மூலம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தையும் வித்துக்கள் மூலம் இலிங்க முறை இனப்பெருக்கத்தினையும் மேற்கொள்ளும். பரம்பல் தரைச்சூழலில் பரம்பி காணப்படும். பூக்கும் தாவரங்கள். இலிங்க முறை இனப்பெருக்கத்திற்காக பூ எனப்படும் சிறப்பான கட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு அதனுள் இலிங்க அங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பூக்களிலிருந்து பழங்கள் தோன்றுவதுடன் பழத்தினுள் வித்துக்கள் காணப்படும். வித்துக்கள் பழத்தினால் மூடப்பட்டு காணப்படுவதனால் வித்து மூடியுளி எனப்படும். இவை தரைச்சூழலில் வெற்றிகரமாக வாழக்கூடிய இசைவாக்கங்களை கொண்டுள்ளன. இவை இரு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு வித்திலை, இரு வித்திலை. இனி நாம் ஒரு வித்திலை தாவரத்திற்கும் இரு வித்திலை தாவரத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை அவதானிப்போம். ஒரு வித்திலை தாவரத்தை அவதானிக்கிறீர்கள். இரு வித்திலை தாவரத்தினை அவதானிக்கிறீர்கள். அவற்றின் தண்டு வேர் இலைகளின் அமைப்பை சற்று கூர்ந்து அவதானியுங்கள். அதேபோன்று வித்தின் அமைப்பையும் அவதானியுங்கள். எவ்வாறு ஒரு வித்திலை தாவரம் வளருகின்றது என்பதையும் இரு வித்திலை தாவரம் எவ்வாறு வித்திலிருந்து வளருகின்றது என்பதையும் கூர்ந்து அவதானியுங்கள். அவற்றின் வித்திலை எனப்படும் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு வித்திலை தாவரத்துக்கு எவ்வாறு அமைகின்றது, இரு வித்திலை தாவரத்துக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை அவதானியுங்கள். ஒரு வித்திலை தாவரத்திற்கு அந்த வித்திலை மேலே வரவில்லை. இரு வித்திலை தாவரத்துக்கு தரைக்கு மேலே கொண்டு வரப்பட்டுள்ளது. அவதானியுங்கள். முதலாவது வேறுபாடாக வித்தில் தனியொரு வித்திலை மட்டும் காணப்படும். இரு வித்திலை தாவரத்தில் வித்தில் இரண்டு வித்திலைகள் காணப்படும். பிரதான தண்டு கிளைகளை கொண்டிருப்பதில்லை. பிரதான தண்டு கிளைகளை கொண்டிருக்கும்.
நேர் வேர் தொகுதி காணப்படும். வேர் தொகுதியின் அமைப்பை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஒரு வித்திலை தாவரத்தின் வேர் தொகுதி எவ்வாறு இருக்கின்றது? தண்டின் நுனியிலிருந்து கட்டைகளாக வந்துள்ளது. அதனால் இவற்றை நேர் வேர் தொகுதி என அழைக்கிறோம். ஆணி வேர் தொகுதி காணப்படும். ஆணி வேரின் அமைப்பை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கக்கூடியதாக உள்ளது. பாரிய வேறுபாடுகள் இரண்டிற்கும் காணப்படுகின்றன. இலைகள் சமாந்தர நரம்பமைப்பை கொண்டவை. இலைகளுக்கிடையே சமாந்தர நரம்புகள் காணப்படுவதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். இலைகள் வலையுறு நரம்பமைப்பை கொண்டவை. தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வலை போன்று சிக்கலான அமைப்புடையதாக இருவித்திலை தாவரத்தில் நரம்பு காணப்படுகின்றது. பூவின் பாகங்கள் முப்பாத்தானவை. மூன்று அல்லது மூன்றின் மடங்குகளாக அல்லி புள்ளி போன்றவை காணப்படும். ஒரு வித்தை தாவரத்துக்கு இவற்றை பூ உரை என அழைக்கிறோம். பூவின் பாகங்கள் நாற்பாத்து அல்லது ஐம்பாத்திற்குரியவை. அல்லி புள்ளி ஐந்து அல்லது நான்காக காணப்படும். இருவித்திலை தாவரத்துக்கு துணை வளர்ச்சி இல்லை. மாரளியம் என அமைப்பு காணப்படாததால் ஒரு வித்திலை தாவரத்தில் பக்கப்பாடான துணை வளர்ச்சி நடைபெறுவது இல்லை. இந்த மாரளியமே புதிதாக உரியங்கால் என்பவற்றை உருவாக்குகின்றதாக காணப்படுகின்றது. துணை வளர்ச்சி உண்டு. தண்டின் எல்லா பகுதிகளும் ஒரே தடிப்புடையதாக காணப்படும். அடியிலிருந்து மேலே செல்ல தண்டு ஒடுங்கி செல்லும். உதாரணம் தென்னை, புல், நெல், வாழை. இருவித்திரை தாவரத்துக்கு உதாரணமாக மிளகாய், மாமரம், பலாமரம், குப்பைமேனி, நீலோட்பவம் போன்றவை காணப்படுகின்றன. இனி நீங்கள் அன்றாடம் அவதானிக்கும் தாவரங்களை ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் என தெளிவாக வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவரை கற்றவற்றின் பொழிப்பாக தாவரங்கள் செல்லுலோசிலான கலச்சுவரை கொண்டுள்ளன. தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள், பூக்கா தாவரங்கள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. பூக்கா தாவரங்கள் வித்துக்களை தோற்றுவிப்பவை, வித்துக்களை தோற்றுவிக்காதவை என வகைப்படுத்தப்படுகின்றது. தாவர பிரிவுகளுக்கிடையே கட்டமைப்பு, பருமன், வடிவம், போசணை, இனப்பெருக்கம் போன்ற இயல்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடியதாக உள்ளது. ஒரு வித்திலை தாவரம் இரு வித்திலை தாவரத்திலிருந்து வித்திலையின் எண்ணிக்கை, வேரின் அமைப்பு, தண்டின் அமைப்பு, பூக்களின் அமைப்பு போன்ற இயல்புகளில் வேறுபடுகின்றது. மாணவர்களே, கிங்டம் பிளான்டேயின் சில காட்சிகளை தற்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு சூழலில் வாழும் தாவரங்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. தாவர கலம் ஒன்றின் அமைப்பு காட்டப்படுகின்றது. அதில் தாவரங்கள் என வேறு பிரித்து அறியக்கூடிய இயல்பை கொண்ட அமைப்பாக கலச்சுவர் காணப்படுகின்றது. பச்சை ஒரு மணி காட்டப்பட்டுள்ளது. தாவரங்கள் ஊனுண்ணும் தாவரங்கள் காட்டப்பட்டுள்ளன. எவ்வாறு பூச்சி ஒன்றை பிடிக்கின்றது என்பது அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதோ முழு ஒட்டுண்ணி தாவரம் காட்டப்பட்டுள்ளது. கஸ்குட்டா தாவரத்தினை தற்போது அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். சிலாஜினெல்லா தாவரத்தினை அவதானிக்கிறீர்கள். பென்ன தாவரம் ஒன்றின் கிராஃபிக்ஸ் அமைப்பை அவதானிக்கிறீர்கள். எவ்வாறு வளர்ந்து கொண்டு செல்கின்றது என்பதை அவதானித்தீர்கள். தற்போது குவை அதன் இலையின் கீழ்ப்புறத்தில் உள்ள வித்திகளை தோற்றுவிக்கும் அமைப்பை அவதானிக்கிறீர்கள். கூம்புளி தாவரத்தினை அவதானிக்கிறீர்கள்.
சைக்கஸ் தாவரத்தினையும் ஃபைன் தாவரத்தினையும் அவதானித்தீர்கள். பூக்கும் தாவரங்களை அவதானிக்கிறீர்கள். இவை ஆங்கியோஸ்பெர்ம் என அழைக்கப்படுகின்றன. அவற்றின் வித்துக்களை, ஒரு வித்திரை தாவரம், இரு வித்திரை தாவரம் ஆகியவற்றின் வித்துக்கள் கிராபிக்ஸ் அமைப்பில் காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இடதுபுறமாக இரு வித்திரை தாவரத்தையும் வலது புறத்தில் ஒரு வித்திரை தாவரத்தையும் அவதானிக்கிறீர்கள். இது ஒரு வித்திரை தாவர இலையின் அமைப்பு காட்டப்படுகின்றது. அவற்றில் நரம்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை காட்டப்படுகின்றது. இருவித்திரை தாவரம் அதன் இலையின் அமைப்பு வலையுருவானதாக காணப்படுகின்றது. தண்டின் அமைப்பிலும் காணப்படும் வேறுபாடுகள் காட்டப்படுகின்றன. உரியம், கால் ஆகிய கல நிலையங்கள் காட்டப்பட்டன. இது ஒரு வித்திரை தாவரத்தின் தண்டின் அமைப்பு இவ்வாறு காணப்படுகின்றது. பூவின் அமைப்பு மூன்றாக காணப்படுகின்றது. இரு வித்திரை தாவரத்தில் ஐந்து ஆக காணப்படுகின்றது. அவற்றின் வேரின் அமைப்பு காட்டப்படுகின்றது. எவ்வாறு ஒரு தாவரம் முளைத்து வருகின்றது என்பதும் காட்டப்பட்டன. நாம் ஒரு வித்திரை தாவரத்துக்கும் இரு வித்திரை தாவரத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை காட்சி அமைப்புகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு வித்திரை தாவரமும் இரு வித்திரை தாவரமும் வேறுபடுத்தி தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதன் வித்திலைகள் தற்போது காட்டப்பட்டன. செவ்வரத்தன் பூவும் ஓக்கிட்டு பூ ஒன்றும் காட்டப்படுகின்றது. எவ்வாறு அதன் தாவரங்கள் இருக்கின்றது என்பதனை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவற்றின் இலைகளின் அமைப்பு காட்டப்படுகின்றது. சமாந்தர நரம்பமைப்பை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வலையுரு நரம்பமைப்பை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கலாம். ஒரு வித்திரை தாவரத்தையும் இரு வித்திரை தாவரத்தையும் வலது பக்கத்தில் இரு வித்திரை தாவரம் காட்டப்பட்டது. அதன் பூவின் அமைப்பு காட்டப்படுகின்றது. தற்போது கிளை உருவானதை கண்டுகொண்டீர்கள். ஒரு வித்திரையில் கிளை காணப்படவில்லை. கக்கரும்பு தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வேரின் அமைப்பை தற்போது அவதானிக்கிறீர்கள். ஒரு வித்திரை தண்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வேர்கள் பரவலாக காணப்படுகின்றன. இரு வித்திரை வேரினை அவதானிக்கிறீர்கள். இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கக்கூடியதாக உள்ளது. பூ இதழ்களையும் அவதானித்தீர்கள். தற்போது வேரினை தெளிவாக இரு வித்திரை வேரினை அவதானிக்கிறீர்கள். தண்டு ஒரு மென்மையான தண்டாக காணப்படுது. இதில் வந்து செவ்வரத்தை தாவரத்தில் உறுதியான தண்டு. பூ இதழ்களை அவதானிக்கிறீர்கள். இதில் ஐந்து அல்லிகள் உள்ளது போல் தோன்றிய போதிலும் அந்த ஒரு வித்திரை தாவரத்தில் மூன்று அல்லிகள் மற்றும் இரண்டு புள்ளிகள் மூன்று புள்ளிகளும் சேர்ந்து அவ்வாறான தோற்றத்தை தருகின்றன. நீங்கள் தெளிவாக இந்த காட்சியில் காணலாம். எனினும் இவற்றில் முப்பாத்துள்ள அமைப்பே காணப்படுகின்றது. இதில் ஐந்து அல்லிகளையும் காணலாம், புள்ளிகள் காட்டப்படுகின்றன.